அப்புறம் சும்மா ஸ்டைலா சர்க்க ஐபோன் வாங்கிட்டு பார்த்தா அப்படியே கலர் பீல் ஆஃப் ஆகுது, பெயிண்ட் போகுதுங்க. என்ன பண்றது, யார் இதை ஃபேஸ் பண்ணா அப்படின்னு பார்த்தா ஒருத்தர் ரெண்டு பேர்லாம் இல்லை, லிஸ்ட்லாம் சொல்றது அந்த ஷார்ட்ஸ் பத்தாது. ஆக்சுவலா பிரச்சனை என்னன்னு பாத்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், நம்ம குரூப்ல நட்ராஜன் சொல்லி ஒரு நண்பர் வந்து என்ன பண்ணிருக்காருன்னா ஐபோன் 12 நவம்பர் மாசம் வாங்கியிருக்காரு போன வருஷம். ஸோ இந்த வருஷம் ஏப்ரல் மாசத்துலேருந்து அந்த கேமரா ரிங்க சுத்தி இருக்கும் அந்த பெயிண்ட் இருக்கு இல்லையா, அது வந்து அப்படியே பீல் ஆஃப் ஆகி வந்துகிட்டே இருக்கு. ஆப்பிள் கிட்ட ரீச் பண்ணா அவங்க என்ன சொல்றாங்கன்னா, ஐயோ இந்த மாதிரி காஸ்மெட்டிக் டேமேஜ் எல்லாம் எடுத்துட்டு வராதே, என்னையா நீ இதெல்லாம் ஒரு பிரச்சனைன்னு எடுத்துட்டு வர, அந்த மாதிரி அவங்க அப்படியே விட்டுட்டாங்க. இப்போ என்ன ப்ராப்ளம்னா, நார்மலாக அலுமினியம் பேஸ்டு ஃபோன்ஸ் இருக்கு பார்த்தீங்களா, அதில் இன்னைக்கு நேற்றுக்குன்னு இல்லைங்க, எப்பயுமே ஃபேட் அவுட் ஆகிறது ஒரு காமனான விஷயம் தான். அப்படியே கலர் வந்து ஃபேட் அவுட் ஆகி அப்படியே டல் ஆகிட்டே வரும். ஸோ அதனால் நீங்கள் என்ன பண்ணணும்னா, எல்லா ஏரியாவும் கவர் ஆகிற மாதிரி ஒரு கேஸ் போடணும். பட் அங்கே தான் ஒரு பிரச்சனை இருக்குது. ஆப்பிளில் பொதுவாக நம்ம என்ன பண்ணிருப்போம், ப்ரொஃபைல் ஸ்விட்சுக்காக ஒரு ஸ்லைட் வச்சிருப்பாங்க இல்லையா சைடில், அதை நீங்கள் ஆக்சஸ் பண்ணணும்னா அந்த ஒரு கட் அவுட் இருக்கணும். ஸோ அந்த இடம் மட்டும் ஃபேட் ஆகும். எப்படி இந்த மாதிரியான பஞ்சாயத்துலாம் ஃபேஸ் பண்ணிட்டு தான் இருக்கும். ஸோ உங்களில் யாருக்காவது ஏதாவது ப்ராப்ளம் இருக்கா, ஐஃபோனில் அலுமினியம் பேஸ்டு ஃபோன்ஸ் ஏதாவது வச்சிருக்கீங்க, உங்களுக்கு என்ன மாதிரியான பிரச்சனை இருக்குது அப்படிங்கிறத கமெண்ட்டில் சொல்லுங்கள்.